அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அருசுவை ஃபுட்ஸோன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரீமியாகவும் ப்ளஸ் சீஸியாகவும் இருக்கிற ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க, நம்மளோட டேஸ்டியான பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு போல் எடுத்துருக்குறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தண்ணியில் 1-2 tablespoons ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்கறதுனால பாஸ்தா வந்து வெந்து வரும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ப்ளஸ் அதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 கப் பாஸ்தா எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் 10-15 minutes நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 15 minutes ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுருக்கிறேன். அதில் 2-3 tablespoons ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1 medium-sized வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். இதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கேரட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1 medium-sized கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ காய் சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் சேம் கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 tablespoons சால்டட் பட்டர் சேர்த்துருக்குறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் 1.5 tablespoons மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் இன்றைக்கி 250 ml பால் சேர்த்துக்க போகிறேன். பால் வந்து மொத்தமாக சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த க்ரீமியோட கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக தெரியும். பால் ஆட் பண்ணதும் நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் மட்டும் சாஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 cup பால் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு சாஸ்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து 1-2 teaspoons சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 teaspoon பெப்பர். நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நான் 1 teaspoon சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 1 teaspoon சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சிருந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீஸ் வந்துட்டு நீங்கள் கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள் நம்மளோட பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட எம்மியான பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அரிசி ஃபுட் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.